ரூபாய்க்கு வாங்கிய பொருளை 70 ரூபாய்க்கு விற்றால் 650 ரூபாய்க்கு வாங்கிய பொருளை அவருடைய விற்பனை விலையாக நாங்கள் கழித்தால் 65 தவிர 65 தவிர 35 ¡Vamos!
என்று சொன்னால் அதை ஒன்றாக பிரித்தால் 2 கிலோமீட்டருக்கும் 2 நிமிடங்கள் 2 நிமிடங்கள் நிமிடங்கள்ல கேட்டா நிமிடங்கள் குடுக்கிறான் சார், அல்லது செகண்ட்ல கேட்டா 120 செகண்ட் சொல்லி குடுக்கிறேன். 120 செகண்ட் உனக்கும் ஆன்சரை வச்சு நீங்க எந்த ஆன்சர் தந்திருக்கோ அதுக்கு ஏற்ற வகையில நீங்க உங்களோட விடைய என்ன செய்யும் சொல்லுங்க, தெரிவி செய்து கொள்ளுங்க. இது நாங்க ஒரு ஹெடிங் ஒன்று இருக்கு, நான் லாஸ்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு வச்சிருக்கேன். மென்ஸோட சம்பந்தப்பட்ட தலைப்புகளை கதி, காலம், நேரம், சுற்றளவு, விகிதாசாரம், விகிதம், அதே போல பங்குகள், இது போன்ற வினாக்களை நான் கடைசி 3-4 கிளாஸ்ல செய்வதற்கு தீர்மானிச்சிருக்கு. இந்த பகுதியில நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சில நேரம் நிகழ்ந்து புகையிறதா ஒன்றை ஒன்று எதிர் திசையில பயணிக்கும் போதும் புகையிறத்துல நீளத்தை கணிப்பது, வேகத்தை கணிப்பது, சந்திக்கும் நேரத்தை கணிப்பது, இது போன்ற வினாக்கள் காணப்படுகின்றன. அந்த வினாக்களை நாங்கள் கடைசி எக்ஸாம் கிட்டவாக லாஸ்ட் மந்த்ல கற்பதற்கு தீர்மானிச்சிருக்கு. அடுத்து 28வது வினா 10 வருடங்களின் முன் சராசரி 7 வயதுடைய சிறுமி, 10 வருடங்களின் முன் சராசரி 7 வயதுடைய 3 சிறுமிகள் இருந்தனர். 10 வருடங்களுக்கு முன்னுக்கோ 7 வயதுடைய 3 சிறுமிகள் இருந்தன. 7 வயதுடைய 3 சிறுமிகள் இருந்தன. அதே வருடம் அவை சராசரி எவரேஜ்
பத்து வருடங்களுக்கு பின்னாலும் சொன்னா நீங்க பத்தை கூட்டினீங்க, எனவே மொத்தம் 26 வெண்டால் வளர்த்தீங்க, எனவே சராசரி வருடங்கள் 13 சொன்ன விடைக்கு நீங்க தீர்மானிக்கிறீங்க. ஆனா இந்த விடப்பில ஏற்பிழையாவதற்கான காரணம் கூடுதலானவங்க 13 என்று சொல்லி ஆன்சர் பண்ணினதால நான் சொல்லியேன். சராசரி வயது 9 என்று போட்டிருக்கு, அதையும் பிள்ளை. சராசரி வயது 9 என்று சொல்லுவதும் அந்த விடையும் பிள்ளை. இதை நான் சொல்வதற்கான ரீசன் என்ன சொன்னா, ஓகே நீங்க சொன்னது போல 14 இஷ்டப்பாக ஓகே 14 ஓகே இந்த 14 ரெண்டு வயது ரெண்டு சிகிச்சைகள் வயது இந்த 14 ரெண்டு சிகிச்சைகள் வயது எனவே 10 வருடங்களின் பின்னர்
தியாலத்திலும் சோரி அதை நீங்க மாத்திக்கொள்ளுங்க.